வெல்கம் டு வாங்க ரசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூங்கால் வெஜிடபிள் கிச்சடி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, இது ஒரு ஃபுல் மீலே கம்ப்ளீட் பண்ணிடும், ஈஸியாக செய்யலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், பொன்னி பச்சரிசி. இதை பாருங்கள், இதில் மெஷர்மெண்ட் பண்ணி இதே அரை கப்பு நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். மூங்கால் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 30 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அரிசி சிறுபருப்பும் 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து வெஜிடபிள் மூங்கால் கிச்சடினால் நான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா கூட நீங்கள் வெஜிடபிள் இல்லாமல் செய்யலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸு பொடியாக நறுக்கிக்கோங்க. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அது போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணது, 4 பீன்ஸு, 1 கேரட்டு பொடியாக நறுக்கினது, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறது 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன பட்டைத்துண்டு, 1 சின்ன ஏலக்காய், 1 கிராம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை கொஞ்சம் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதோட 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா தாளிக்கட்டும். இப்போ ஆனியன், ஆனியனுக்கு அப்புறம் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை போட்டுக்கிறேன், ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம், அப்புறமா பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போகணும். இப்போ வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம், இதோடய இந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துருங்க, கேரட், பீன்ஸ் எல்லாம் 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணலாம். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் இருக்குல்ல, அதை போட்டு 1 வதக்கலாம். அரிசியும் பருப்பும் 1 மினிட் இப்படி வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தண்ணி அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். இதுக்கு பாயில் நல்லா கொதிக்கட்டும், கொதிச்ச அப்புறமா நம்ம குக்கர் லிட்டு மூடலாம். பாருங்கள், அரிசி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து வேணால் நீங்கள் சால்ட் வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 விசில்ஸ் விட போகிறேன். 3 விசில்ஸ் விட்டு இறக்கிடுங்க, நம்மளுடைய தால் கிச்சடி ரெடி ஆகிடும். 3 விசில் ஆகிடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நம்மளுடைய மூங் தால் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்மளுடைய மூங் தால் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். பாருங்கள், நம்ம மூங்கால் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சர்விங் பவுல் மாற்றிருக்கேன். இதை வந்து மூங்கால் கிச்சடின்னு கூட சொல்லலாம். இதுக்கு கூட நான் ஆனியன் பக்கோடா சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வத்தல், பப்பட், ஊறுகாய் எது வேணாலும் கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.